Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்தறலாம். முக்கியமான விஷயம் பார்த்தறலாம். இந்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப வந்து ரொம்ப தேவைப்படுது. அதனால இந்த நகை மேட்டர் தான் நம்ம பார்த்தறலாம். நகை வந்து விக்கிறது அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க்ல வச்சிட்டு அதை சீக்கிரம் திருப்பறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே நாங்க அனுபவிச்சிருக்கோம். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாஸ் ஒன்லி பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கு, அதாவது நாளைக்கு வரைக்கும். இந்த ஆஃபர் நாளையோட முடியுது. இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் காம்போ வாங்குறவங்களுக்கு கால்சியம் பவுடர் 1/2 கிலோ ஃப்ரீயா வரும். கால்சியம் அண்ட் அயன் பவுடர் அது. அது வந்து பீரியட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கின் ஆயில், க்ளோ, சீரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீயா வரும். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங். நான் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றதையும் கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எனக்கு உங்க ஊரோட சேர்த்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க நம்ம நம்பருக்கு. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். சோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்கன்னு இவரு சொல்ற மாதிரி இந்த ஆஃபர், இந்த 1/2 கிலோ ஃப்ரீ ஆஃபர் வந்து இப்பதான் சரிங்களா. சோ இதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள போயிடலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்களே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், இந்த வீடு கட்டும் போது நம்ம வந்து நகையை வித்துட்டு தான் நம்ம கட்டினது சரிங்களா. நிறைய நகை நான் வித்துருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரச்சனை அனுபவிச்சேன். அந்த பிரச்சனையே நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். எந்த இடம் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா இது நிறைய இடத்துல நடக்கிற விஷயம் தான். ஒருத்தர் மட்டும் இதை பண்ணல, இது நிறைய பேர் பண்றாங்க தான். அதனால நான் உங்களுக்கு இதை உங்களுக்கு சொல்லிடுறேன். 916 நான் எந்த நகை வாங்கும் போது பாத்தீங்கன்னா 916 தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிப்பேன். ஏன் அப்படின்னா என்கிட்ட சொல்லி வச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா 916 நகை எடுக்கும் போது திருப்பி ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம அதை விற்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நான் சும்மா ஒரு தோராயமா சொல்றேன், இன்னைக்கு 4000 தாண்டி 6000 தாண்டி போயிட்டு இருக்கு. 4000 ரூபாய் நம்ம எடுக்கிறோம்னு வைங்களேன், ஒரு பவுன் சி ஒரு கிராம், அதுவே வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு 6000 ரூபாய் இருக்கு அப்படின்னா 916 நகையா இருந்தா அன்னைக்கு ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்குவாங்க, கழிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. யாரு சொன்னதுன்னா நான் நகை எடுத்த கடைகள்ல சொன்னது இது. அதனால நானும் நம்பி பாத்தீங்கன்னா 916 தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குண்டுமணி எடுத்தாலும் 916 தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடிப்பேன். மோதிரம் இதெல்லாம் எடுத்தோம்னா ஆனா அதை நான் திருப்பி எவ்வளவு கற்பனையோட போனேன் தெரியுமா. மகி கிட்ட சொன்னேன், மச்சான் 916 தான் அன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கடையில போய் விசாரிக்கிறோம். அவங்களும் என்கிட்ட சொன்னாங்க, ஆமா அப்ப வந்து 4596 ரூபாய் என்னவோ இன்னைக்கு ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்போம் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நானும் எடுத்துட்டு போயிட்டேன். என்னுடைய நகையெல்லாம் நான் வீடியோவில் காமிச்சிட்டு தான் எடுத்துட்டு போனேன். புதுசு, அழுக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே புது நகை அப்படியே இருந்துச்சு. அதை எடுத்துட்டு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச மிஸ்டேக்கே சொல்லிடுறேன், நீங்கள் செஞ்சிடாதீங்க. நான் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பேசுனாங்க. நம்ம தான் நல்லா பேசுனாவே வெளுத்ததெல்லாம் பாலுன்ற நப்புறம் ஆளாச்சு. அதனால அங்கே போய் நல்லா பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒத்த பைசா கழிக்கலை, இன்னைக்கு என்ன ரேட் இருக்குதோ அப்படியே போட்டு கொடுத்துருக்கேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒத்த பைசா கழிக்கல, இன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை தான் உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நானும் எத்தனை பவுன் நம்ம கொண்டு போகணுன்றது தெரியும், பட் அதுக்கான அமௌண்ட் வந்துச்சா அப்படின்றதெல்லாம் நான் கேல்குலேட் பண்ணி பார்க்கல. அதை பேசாம எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு போய் பேங்க்லயும் போட்டாச்சு. பேங்க்ல போட்டதுக்கு அப்புறமா அப்ப இன்னொரு அண்ணா பாத்தீங்கன்னா அவங்களும் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா தான். சோ அவங்க நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க, கணக்கு போட்டு பார்த்தாங்க, என்னங்க கம்மியா கொடுத்துருக்காங்களே அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கம்மியா கொடுத்துருக்காங்களா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கணக்கு போட்டு பார்த்தோம்னா, நான் கணக்கு போட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்றேன். கணக்கு போட்டு பார்த்துட்டு கடைக்கும் போயிட்டோம். திருப்பி போயிட்டு என்னங்க இப்படி இது பணம் இவ்வளவு வருது, நீங்க இவ்வளவு தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்க என்ன அதாவது இன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை நான் போட்டு கொடுத்துட்டு நான் உங்களை எதுவுமே சொல்லல, ஏமாத்தல அப்படின்னு சொன்னாங்க. என்ன கொடுமைனா கிராம்ல நகையில கம்மி பண்ணிருக்காங்க, புரியுதுங்களா? பணத்துல கம்மி பண்ணல, நகையில கம்மி பண்ணிருக்காங்க. இப்படிதான் நம்ம வந்து நம்பி வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்க இன்னைக்கு என்ன ரேட்டோ அதை அப்படியே கணக்கு எனக்கு இன்னைக்கு தான் புரியுதா உனக்கு? கிராம்ல கம்மி பண்ணிடுறது. நான் இப்ப 8 கிராம் நகையை நான் கொடுக்கறேன் அப்படின்னா அதுல 2 கிராம கழிச்சிடுறது, ஆனா மீதி 6 கிராமுக்கு இன்னைக்கு ரேட்ட போட்டு தான் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. பாக்க போனா நார்மல் கோட்ல அடிக்கிறது அதுல நிறைய அடிக்கலாம் போறதுல சரிங்களா. இந்த என்கிட்ட வந்து கிட்ட 12 கிராமா என்னவோ நினைக்கிறேன். நான் அப்ப கூட சொல்லிட்டு அன்னைக்கு 67 ரூபாய் 68 ரூபாய் அடிச்சிருந்தாங்க அவங்க காசு பிடிச்சி. அப்ப நானு இது வந்து என்னடா இது, எனக்கு அந்த கணக்கே புரியல அன்னைக்கு. சுத்தமா சத்தியமா எனக்கு புரியவே இல்லை.
ஒரே குழப்பமா இருக்குது. என்னடா இவங்க கரெக்டா கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க, இந்த சைடு இல்ல அவங்க உங்களுக்கு சரியா கொடுக்கலன்னு சொல்றாங்க, இது என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உட்காந்து மெனக்கிட்டு இந்த கணக்கை புரிஞ்சுக்கிட்டு போன் பண்ணி அந்த அண்ணா கிட்ட கேட்டுட்டேன். ஏதோ அவங்க கொஞ்சம் நியாயமான மனுஷனா இருக்கிறதுனால அவங்களும் பாத்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் கொடுக்கல, பாதி பேமெண்ட் கொடுத்தாங்க. அதாவது இப்போ ஒரு 60,000 வரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல 30,000, ஆனா எனக்கு 30,000 வரல, நான் தோராயமா சொல்றேன் வர வேண்டியது, ஆனா எனக்கு அவங்க வந்து அவ்வளவு கொடுக்கணுமா, ஆனா எனக்கு அவங்க கொடுத்தது பாத்தீங்கன்னா 25 ரூபாய் கொடுத்தாங்க, 25,000 நான் வாங்கினேன் அதுக்கப்புறம். சோ இத வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு செய்கூலி சேதாரம் அப்புறம் 916 வாங்கினா அப்படி போவோம் இப்படி போவோம்னு சொல்லி பார்த்து 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 சிறுக 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 சேர்த்து வச்சு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை விற்க போறோம் இல்லைன்னா வைக்க போறோம், இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு தான் பண்ண போறோம். இப்படி நம்ம பார்த்து பார்த்து வாங்கின நகைய நம்ம கணக்கே பார்க்காம ஒரு அவசரத்துல, நிஜமாவே சொல்றேன் ரொம்ப அவசரம்னா மட்டும்தான் நகையை போய் விற்போம், இல்லைன்னா எதுக்கு விற்க போறோம். அந்த அவசரத்துல நம்ம பாத்தீங்கன்னா கணக்கம் நம்ம சரியா பாக்குறது கிடையாது. போய் கடையில அவசரப்படுத்தாதீங்க, அவசரப்படுத்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அதனால நான் அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா என்னுடைய நகைகள் அத்தனையுமே புதுசு, எனக்கு ஒண்ணு நகை திருப்பி கொடுங்க இல்லைன்னா இந்த பணம் கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்க பாதிதான் கொடுத்தாங்க. சரி ஓகே, கிடைச்ச வரைக்கும் ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேன். இதை வந்து நான் வீடியோல ஏன் சொல்றேன்னா இந்த காலத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நகை அடிக்கடி அடமானம், இந்த காலங்களில் எப்பவுமே நம்மளுடைய தேவைக்கு தான் நகையே நம்ம விற்கிறோம் வைக்கிறோம், இது நம்மளுடைய இது. ஆனா அதை வந்து நீங்க பார்த்து கணக்கு போட்டு பண்ணுங்க, ஒரு இடத்துல நம்ம அவசரத்துக்குன்னு ஒரு இடத்துல டக்குன்னு போய் வித்துறாதீங்க, ஒரு 4-5 இடத்த விசாரிங்க. எல்லாருமே அந்த ஃப்ராடுல பண்றது இல்ல, யாராவது எல்லாருமே பண்றதும் இல்ல. இன்னொன்னு வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவங்கன்னு கிடையாது, எல்லாருமே அதுக்கப்புறம் சொன்னாங்க, நகை கடைக்காரவங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால சொன்னாங்க, நீங்க 916 இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு என்ன ரேட்டோ அதுல இருந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 250 ரூபாய் ஒவ்வொரு கடையை பொறுத்து, சில பேர் 100 ரூபாய் மட்டும் கூட தான் லெஸ் பண்றாங்க. சோ அவங்க அவங்க கடையை பொறுத்து, அதனால இதுல தயவு செய்து பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். இது பாத்தீங்கன்னா இதை வந்து எப்படி தெரியுமா, இது நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பியூட்டி டிப்ஸ் போடுவேன் நம்மளுடைய சேனல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, பியூட்டி டிப்ஸ் அதிகமாக போடுவேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க எனக்கு இந்த இது ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஒரு சிஸ்டர், பியூட்டி பார்லர் சிஸ்டர் திட்டி அனுப்பிச்சாங்க, நீங்கள் இப்படிலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அப்போ சொல்லுவேன், நீங்கள் பியூட்டி பார்லர் போய் காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வீட்லேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வார்த்தை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அப்போ வந்து நான் இது தெரியாமல் சொல்கிறேன் சிஸ்டர், இனிமேல் நான் சொல்லவே மாட்டேன், என்னால் அந்த வார்த்தைனால உங்களுடைய இது கெடும் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எதனா ஒரு நல்ல விஷயம் சொன்னோம் அப்படின்னா அது வந்து யாருக்காவது ஒரு சிலருக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கும், ஒரு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அது நல்லதா இருக்கும். ஆனா என்னன்னா தனக்கு வந்தாதான் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்களிச்சு நின்று பார்க்க கூடாது. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க உழைக்கிற பணம் வந்து பெரிய விஷயம்தான், ஒரு ரூபாயா இருந்தாலும் அது பெரிய விஷயம்தான். அதனால ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க, நம்ம ஏமாறாம இருக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அதனால நீங்க அதை கணக்கு போட்டு பார்த்து காசு வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 8 கிராம் விற்கிறீங்க அப்படின்னா அந்த 8 கிராமுக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு தாங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா 8 கிராமுக்கு, ஒரு கிராமுக்கு 6,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, 8 கிராமுக்கு ஆன பணத்தை தான் கொடுக்குறாங்களான்னு கையோட செல்லில் கணக்கு போட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா கழிப்பேன்னு சொல்கிறாங்களா, நீங்கள் 4-5 கடையில் விசாரிச்சிருப்பீங்கல்ல, இல்லை அப்போ என்னங்க இது கம்மியாக இருக்குது அப்படின்னா, இல்லைங்க நான் நகையில் தாங்க லெஸ் பண்ணேன் இது உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண, என்னங்க இவ்வளோ லெஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த கடையில் இதுதான் இந்த கடையில் இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறத சொல்லி வாங்குங்க. இல்லையாட்டி வீடு கட்டுறமோ எது கட்டுறமோ அதுக்குள்ளே நம்மளே மொட்டை அடிச்சிருவாங்க, ஐயோ சிவசிவா நம்மளை மொட்டை அடிச்சிருவாங்க. அதனால பார்த்து இருந்துக்கோங்க சரிங்களா. அடுத்தது வந்து இப்போ நகை விற்கிறத பற்றி சொல்லிட்டேன்னா வைக்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ வைக்கிற நகையை சீக்கிரமாக திருப்பணும், நம்ம எல்லாருக்குமே அது பெரிய ஆசையாக இருக்கும் சரிங்களா, நம்ம நகையை வச்சுட்டோமே எப்படா திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து நிறைய வாட்டி இந்த இடத்த வாங்கும் போது கூட என்னுடைய அத்தனை நகையும் பேங்க்குக்கு போயிட்டு தான் திரும்பி வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம எந்த இடத்துல பேங்க்கில் வட்டி கம்மியாக இருக்கும், பேங்க்கில் நம்ம வச்சோன்னா வட்டி கம்மி எங்களுக்கு, நான் பேங்க்கில் வச்சு தான் எனக்கு பழக்கம், மற்றபடி எனக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. ஸோ பேங்க்கில் நீங்கள் நகையை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே இப்போ வந்து 100,000 அப்படின்னா மாதம் மாதம் நம்ம 1,000 ரூபாய் கட்டிட்டோன்னா அப்பா நிம்மதி, ஒரு வருஷம் ஆகும்போது நகையை அந்த ரெனியூவல் பண்ணுவாங்கல்ல அப்படி திருப்பி வச்சுட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, தயவு செஞ்சு பிரச்சனை இல்லை தான். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, மாசம் 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 வட்டியாக கட்டினே இருப்பீங்க, பல ஆண்டுகள் கட்டிவிட்டு பார்த்தீங்கன்னா நகையோட இதை விட நம்ம கட்டினது அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இப்படி ஃபீல் பண்ணுறதுனால சொல்கிறேன். அதனால மாசம் 1,000 ரூபாய் வட்டி கட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, 3,000 கட்டணும். எவ்வளோ சேலரி வருதோ அதை பொறுத்து 5,000 கட்டணும். 10,000 முடியுதா 10,000 கட்டுங்க, எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் கட்டுங்க.
இந்த மாதிரி கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே நம்ம நகையை வந்து முழு நீங்க 3 லட்சத்துக்கு வச்சிங்க அப்படின்னா 3 லட்சத்தையும் கொண்டு போய் கொடுத்து நான் எப்போ அடைக்கிறது அப்படி தோணும். ஆனா மாசம் மாசம் வட்டி கூடையே கொஞ்சம் அசலையும் சேர்த்து 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 கட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களோட நகையை சீக்கிரமா நீங்க திருப்பிடலாம். ரொம்ப ஈஸி நகையை திருப்புறது, நம்ம ஃபாலோ பண்ற விதத்துல தான் இருக்குது. ஸோ தேவையில்லாத செலவுகளை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தேவையான விஷயத்துக்கு நீங்க பணம் கட்டிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா திருப்பிடலாம். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம ஒதுக்குறோம்ல, எங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அதையே இப்ப கொஞ்ச நாளா நான் அதை ரொம்ப உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் வெளியில் வந்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அப்பயே வந்து அதெல்லாம் நான் யோசிக்கல, செவ்வாய்க்கிழமை போய் வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து 2-3 பேர் சொல்லி எனக்கு அது பயமுறுத்தி விட்டாங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஆரம்பித்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான். அதனால் செவ்வாய்க்கிழமையை ஒதுக்காதீங்க. எல்லா கிழமை மாதிரி தான் அந்த கிழமையும், ஆனால் அந்த கிழமையை மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். ஸோ செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை நீங்கள் ஆரம்பிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்டையோ கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை சீக்கிரம் அடைக்க நினைக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் அவங்களுக்கு கொஞ்சம் போய் பணத்தை திருப்பி கொடுங்க. நகைக்கு பணம் திருப்ப நகையை திருப்பணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் போய் உங்களுக்கு 100 ரூபா இருக்கோ 200 ரூபா இருக்கோ எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கட்டணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிடுங்க செவ்வாய்க்கிழமையாக பார்த்து. இந்த மாதிரி பண்ணால் அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக திருப்ப முடியுது. இதுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்கு, சயின்ஸா இல்லை கடவுளா இல்லை இந்த பிரபஞ்சம், அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. என்னோட நம்பிக்கை முருகர், சரிங்களா, பிரபஞ்சம் இதெல்லாம் நான் ரொம்ப நம்புவேன். பட் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணால் சக்ஸஸ் ஆகுது அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து முருகரை கும்பிடுங்க, அவரை கும்பிடுங்க, இவரை கும்பிடலாம் சொல்லலை நான். செவ்வாய்க்கிழமை பண்ணால் சக்ஸஸ் ஆகுது அதனால நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்லையோ நானே சொல்கிறேன், இது யூஸ்ஃபுல்லான விஷயம்தான். ஏன்னா இதை வந்து நகையை வந்து நிறைய வாங்கி வைக்கிறவங்க, பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பெருசாக தெரியாது. இப்பயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய நகை வந்து நான் பேங்க்கில் வைப்பேன் தான், திருப்பி எடுப்பேன் தான். ஸோ நம்மளை எப்போ பார்த்தாலும் கையில் கோடிக்கணக்கில் வச்சுருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. நகையை நம்ம வாங்குற நகையே நம்மளுக்கு பின்னாடி இந்த மாதிரி யூஸ்க்கு தான் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விற்றாலும் பார்த்து விற்றுக்கோங்க, லாபமாக கரெக்டாக பார்த்து விற்றுக்கோங்க. வச்சாலும் சீக்கிரம் திருப்புறதுக்கு ஐடியா சொல்லியிருக்கேன், அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஆஃபரும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நாளைக்கு நீங்கள் விசாரிக்கிறீங்க ஆஃபரை பற்றி விசாரிக்கிறீங்க பட் உங்களுக்கு டைம் இல்லை பே பண்ணுறதுக்கு அப்படின்னா நாளானிக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு கேட்குறவங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர் வந்து அடுத்த நாள் அவ்வளோதான், அதோட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.